நமஸ்கார். மிக முக்கியமான ஒரு நான்கு படங்கள் வீட்டில் இருந்தால் அனைத்து விதமான மகாலட்சுமியுடைய ஒரு கடாட்சமும் சரி செல்வ ரீதியான விஷயங்களும் கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இதை பற்றி வந்து நம்மளுடைய ஆல்ரெடி ஒரு இலவச பயிற்சி ஒன்று கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, ஒரு சிம்பாலஜி பயிற்சின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தில் கூட நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோடைய மகத்துவங்கள் என்னன்றது சொல்லியிருக்கேன். பொதுவாகவே மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிரீதியான விஷயம் என்னென்னா, வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அதிகமாக வாசம் செய்வாள் மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி. நல்ல வாசனை பொருட்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் இடத்துலலாம் வந்து மகாலட்சுமி வாசம் இருக்கும் அப்படின்னு. நல்ல வாசனை எங்கே இருக்கும் உங்களுக்கு? நல்ல மாதிரியான இடம், அதாவது க்ளீனாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா, அது ஒரு பச்சை கற்பூரம், சின்னதாக ஒரு சந்தனக்கட்டை, அதே மாதிரி ஒரு கிராம்பு, ஒன்றோ ரெண்டோ கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு ஒன்றோ ரெண்டோ ஏக்கை ஏலக்காய், இதெல்லாத்தையும் வந்து பணப்பெட்டியில் வைப்பது, பூஜை அறையில் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் வெள்ளி கிண்ணம் இருந்ததுன்னா வெள்ளி கிண்ணத்தில் போட்டு வைக்கிறது, அதே மாதிரி வந்து நம்மளுடைய பீரோவில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த கிராம்பையும் ஏலக்காயும் அப்பப்போ அந்த பச்சை கற்பூரத்தையும் வந்து மாற்றிக்கொண்டு வரலாம், சந்தனம் அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மாதிரியான செய்து வருவது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நானே கூட சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ எந்தெந்த மாதிரியான படங்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு, இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. இந்த மூணு நாளில் எந்த நாளில் வேணால் பண்ணலாம். இந்த நாலு படத்தையும் ஒரே நாளில் தான் மாட்டணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளில் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் செய்யலாம். இந்த வாரம் ஒரு ரெண்டு படம் தான் மாட்டுறீங்க, அடுத்த வாரம் ரெண்டு படம் மாட்டுறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மூன்று நாட்கள் தேர்ந்தெடுங்கள். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால் நீங்கள் வந்து செய்வது வந்து, அதாவது சன் செட்டுக்கு முன்னால் செய்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, ஃப்ரேம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் அது வந்து உங்களுடைய ஒரு விருப்பம் தான், எப்படி வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, பெண்கள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய தினங்களில் மட்டும் செய்வது வந்து பலனை வந்து அதிகரிக்க செய்யும்னு வச்சுக்கோங்களேன். இதை செய்யக்கூடாது அப்படின்றது இல்லை, செய்யக்கூடிய நேரத்தில் செய்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவை வந்து இந்த கஸ்தூரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வாசனை திரவியம், அந்த கஸ்தூரி வாங்கி வச்சுக்கணும். மஞ்சள் சந்தனம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே சும்மா ஒவ்வொரு சொட்டு இருந்தால் போதும். அதே மாதிரி பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக குழச்சி வச்சுக்கிற மாதிரி பச்சை கற்பூரத்தும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. முதலாவதாக நீங்கள் வந்து வைக்க வேண்டியது என்னென்னா, தேர், ஏதாவது ஒரு கோயிலுடைய ஒரு தேர் இருந்தாலும் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தேருடைய படம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேருடைய படத்தை வீட்டில் வாங்கி மாட்டி வைப்பது அப்படின்றது. இந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரூம்குள்ளெல்லாம் மாட்டி வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ சுவாமி ரூமில் வைக்க மாட்டலாமான்னு கேட்டால் அங்கே கூட தாராளமாக மாட்டலாம். சுவாமி மாடத்தில் உங்களுக்கு மாட்டுறது கேட்டால் தான் மாட்டலாம். வெளிப்பக்கம் இருந்தால் இன்னும் அதோடய எனர்ஜி லெவல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து தேருடைய படத்தை மாற்றி வைப்பது ஒன்று அப்படின்றது. அடுத்தது வந்து பசு. பசு வந்து கண்ணுடன் இருக்கக்கூடிய பசு அல்லது காமதேனு மாதிரி எல்லா தேவர்களும் இருக்கக்கூடிய பசு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த பசு இந்த படத்துலலாம் என்ன செய்யணுங்கிறது தான் இது முக்கியமான விஷயமே. இந்த பசு இந்த படத்தை எல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இதோடய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி ஜாஸ்தி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே இருக்கிறது. ஸோ அந்த பசுவோடைய பின்புறம் இருக்கு இல்லையா, அந்த பசுவோடைய பின்புறத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் மாட்டி வைத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் சந்தனமும் வைக்கிறீங்க, தனித்தனியாக வைக்கணும். உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் கொஞ்சம் மஞ்சள் ஒன்று வச்சிடுறீங்க, சந்தனம் ஒன்று வச்சிடுறீங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கும்பொழுது வந்து அதனுடைய ஒரு பவர் அப்படின்றது வந்து அதிகப்படியாக வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக குதிரையுடைய முகம் மட்டும் இருக்க மாதிரியாக அல்லது முழு குதிரையும் இருக்க மாதிரி இருந்ததுனாலும் சரி, குதிரையுடைய முகம் மட்டும் இருந்தாலே நல்ல ஒரு பலனை சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குதிரை முகம் மட்டும் தனியாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி படம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த குதிரை முகத்தை வந்து மாட்டி வைப்பது அப்படின்றது. இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, தனித்தனி படங்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குதிரையோட முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தில் வந்து இந்த கஸ்தூரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கஸ்தூரியை வந்து அதோடைய நெத்தி பொட்டில் வைக்கிறீங்க. நெத்தி பொட்டில் வைத்துவிட்டு அதை மாட்டிவிட வேண்டியது, அவ்வளவுதான். அடுத்தது யானை. யானையுடைய படம், இந்த யானையுடைய படம்ங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா யானை தும்பிக்கையோடு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம். ஃபுல்லாக தும்பிக்கையோட, அதாவது யானை தும்பிக்கையோட தான் இருக்கும், பட் அதாவது தும்பிக்கை மட்டும் இருக்க மாதிரி இருந்த படம் வந்து ஒரு பாதி யானை இருக்க மாதிரியான படங்கள் எல்லாம் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே, முழு யானையும் வேண்டாம், மல்டிபிள் யானைகள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ யானை தும்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து மாட்டி வைப்பது. இந்த மாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த தும்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தும்பிக்கையில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் குழைச்சி தடவிடுறீங்க. பச்சை கற்பூரத்தை கொஞ்சம்
கரைச்சி அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா அதை கரைச்சி அதில் அப்படி பேஸ்ட் மாதிரி தான், அது வந்து மஞ்சள் சாந்தன மாதிரி ஒட்டாது. ஸோ அது மாதிரி நீங்கள் சாதாரணமாக அதை வந்து வச்சு தேய்ச்சிட வேண்டியது. தேவைப்பட்டால் ஒரு துளி நெய், சுத்தமான நெய் இருந்தால் அந்த நெய்யை வந்து அதோட வச்சு அதோட பச்சைகள் பொறுத்தவரை சேர்த்து வைக்கலாம். அது அதுவும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தேரை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் சந்தன ஊதுவத்தி காட்டி வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாகவும், பசுவுக்கு வந்து மஞ்சள் ஊதுவத்தி, மஞ்சள் ஊதுவத்தி தனியாக விற்கிறாங்க, மஞ்சள் ஊதுவத்தி காட்டி வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக அதுவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து யானைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அதே மாதிரி குதிரைக்கு வந்து ரோஸ் நிறம், இந்த பன்னீர் ஊதுவத்தின்னு சொல்கிறோம்ல, இந்த பன்னீர் ஊதுவத்தி காட்டி வருவதுங்கிறது அதிகப்படியான பலன் தரும். ஏதாவது ஒன்று உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம். இந்த ஒரு விஷயம் வந்து வீட்டில் அதிகப்படியாக ஒரு லக்ஷ்மி, மகாலட்சுமியுடைய ஒரு எனர்ஜி லெவல்ஸை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்க செய்வதாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நம சிவாய்.